அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, தெரியாமல் கூட பூஜை அறையில் இந்த சாமி படங்களை வைத்து விடாதீங்க. பூஜை அறையில எந்த சாமி படங்களை வைக்க கூடாதுன்னு சில சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அந்த வகையில நம்ம எந்த சாமி படம் வைக்க கூடாது அப்படிங்கறத பார்த்தலாம். சாமி படங்களை, சனீஸ்வர பகவானோட படங்களை பூஜை அறையில வைக்க கூடாது. நவ கிரகங்கள் படங்களை பூஜை அறையில வைத்து எப்பொழுதுமே பூஜை செய்ய கூடாது. நடராஜரோட உருவ படத்தை வீட்டுல வைக்க கூடாது. கடவுளோட உருவமானது மிகவும் ஏழ்மையாக இருந்தா, அதாவது மொட்டை அல்லது கோவணம் கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை வீட்டு பூஜை அறையில வைத்து வணங்க கூடாது. கோபமா இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டு பூஜையில வைத்து வணங்கக்கூடாது. தலைக்கு மேல் வேலி இருக்கும் முருகனின் படத்தையும் பூஜை அறையில வைத்து வணங்கக்கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய உருவம், கொடூர பார்வை உள்ள சாமி படங்களை வீட்டு பூஜையில வைக்க கூடாது. வீட்டுல உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவ படங்கள் வீட்டுல வைத்து பூஜை பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல உடைந்த சிலைகள், சாமி படங்கள் இவையெல்லாம் இருந்தா அதை ஓடக்கூடிய நீர்லயோ அல்லது ஏதாவது கோவிலையோ கொடுத்துருங்க. அதை வீட்டுல வைக்காமல் இருந்து பாருங்க, நன்மை உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.